friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னோட ரெண்டு பேபிக்கும் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன்னு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிடுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஊரில் தான் இருந்தேன். அப்போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் பண்ண மாதிரி நல்லா குனிஞ்சு கட்டை துரப்பை வச்சு நல்லா வீடு சுற்றி க்ளீன் பண்ண வேலை மட்டும் தான் பண்ணேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் போவேன், மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மட்டும்தான் ரெண்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தது. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே நல்லா குனிஞ்சு எடுத்து நல்லா உடம்பு அசைச்சு எடுத்து பண்ண வேலை மட்டும் தான் நான் பண்ணேன். எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ணலை. ஃபஸ்ட்டு பேபிக்கு இது மட்டும்தான் நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லி கட்டை துரப்பை வச்சு க்ளீன் பண்ணுற வேலை. அது போக வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டு கையுமே நல்லா அசைச்சு அசைச்சு வாக்கிங் போகணும். அப்போ ரெண்டு கையும் ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் போயிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு வந்து நல்லா அசைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி வயர் அசைஞ்சு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் டெலிவரி டைமில் வந்து நமக்கு கொஞ்சமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயர் வந்து அப்படியே இல்லாமல் நல்லா வயர் வந்து அங்கே இங்கே அசைஞ்சிருக்கும்போது குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா குனிஞ்சு நம்ம வந்து நல்லா வேலை செய்தாலே போதும், வேறு எந்த எக்ஸசைஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா நான் ஊரில் கிடையாது, இங்கே யூஏ இருந்தனால நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வேலையை எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ணலை. இந்த வீட்டில் உள்ள வேலைகள் குனிஞ்சு நம்ம வந்து நம்ம உடம்பை அசைச்சு எடுத்து பண்ணதான். பண்ணும்போது பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம இது செய்யணும். அப்போ தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும். செகண்ட் பேபிக்கு நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேபி நம்ம நார்மல் டெலிவரி ஆனாலே நம்ம செகண்ட் பேபியும் மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி தான் ஆகும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து நான் செகண்ட் பேபிக்கு நான் ஊரில் கிடையாது, அதனால் இங்கே யூஏயில் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கிறனால டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போயிடுவேன். அது போக கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன். நான் டெலிவரி வரைக்குமே அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், டெய்லி ஒன் டைம் பண்ணுவேன். அது என்ன என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது இந்த எக்ஸசைஸுமே பண்ணாலே போதும், நார்மல் டெலிவரி ஈஸியாகவே ஆகிரும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் 4 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரு சோஃபா அந்த மாதிரி மேலே உட்காராமல் கீழே வந்து தரையில் நல்லா சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்தாலே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். அதுவுமே பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுக்கணும், ரெண்டு காலுமே ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம உடம்பை வந்து ஸ்டெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி ரெண்டு காலுமே நம்ம அசைச்சு விடணும். அசைச்சு விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு எக்ஸசைஸாக தான் இருக்கும். இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக நம்ம கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸசைஸ்னால் நம்ம டக் வாக்கிங் மாதிரி டக்கு நடக்கிற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு கையை ஃப்ரெண்டில் வச்சு நம்ம நடக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கொஞ்சம் கவுண்டிங் கம்மி பண்ணி நீங்கள் வாக் பண்ணணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னா இந்த மாதிரி கையை ஃப்ரெண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்து எழும்பணும். இது யாராவது ஒரு ஹெல்ப்போடு பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது சேர் பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கால் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தான் என்னோட செகண்ட் பேபிக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் பண்ணது. டெய்லி ஒன் டைம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கவுண்டிங் கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அந்த கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக வாக்கிங் போங்க, கையை நல்லா அசைச்சு வாக்கிங் போங்க. வீட்டு இதே நீங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டு வேலைகளே நிறைய செய்யலாம். குனிஞ்சு நல்லா கட்டை துரப்பை வச்சு நல்லா வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணாலே நல்லா உடம்பு நல்லா அசைஞ்சு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாலே போதும், நீங்கள் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். சரி, உங்கள் பாடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் எந்த எக்ஸசைஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோடய ரெண்டு பேபிக்குமே நார்மல் டெலிவரியாக பண்ணது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.